வணக்கம் நண்பர்களே, நேயர்களே. ஆடி மாதம் காத்துனா அம்மிக்கல்லே நகர்ந்துவாங்க. இந்த காற்றுல ஆளையே தள்ளும் போல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் சின்னமனூர் கிராமம் தெரியுமா? We were alive and through the pain you were never once so vain. Cut the cord, it kept us connected. Blacking out the mirror where your light won't reflect. சென்னையில இருந்து ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணி தேனி மாவட்டம் சின்னமனூரை வந்து இப்ப மேகமலைக்கு நம்ம பயணத்தை தொடர்றோம். சின்னமலை இருந்து மேகமலைக்கு 51 கிலோமீட்டர் ஆகும். சின்னமனூர் கிராமத்துலேருந்து கைடு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். அவர் தான் அருமையான ஒரு ஹோம் ஸ்டேவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. All of the time we spent together in our prime, we were birds of a feather, different kind. We were alive and through the pain you were never once so vain. Cut the cord, it kept us connected. Blacking out the mirror where your light once reflected. All of the love from my before. ஒரு வழியா சுத்தி சுத்தி நம்ம ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். இங்க ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த ஓடை தான். இது ஃபால்ஸ் இல்லை, வெறும் ஓடை தான். அந்த டயரில் ஒரு செம்ம குளியில் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மதிய நேரத்துக்கு அருமையான லஞ்சை சாப்பிட ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நமக்கு தேவையான லஞ்ச் இல்லைன்னா நம்ம வாங்கி கொடுத்தாலும் அவங்க சமைச்சு தருவாங்க. அங்கே மட்டன் அண்ட் பீஃப் வாங்கி கொடுத்தோம். பக்காவான ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. லஞ்சை சாப்பிட்டு முடித்தோடனே சுற்றி பார்க்க தயாராகிட்டோம். மேகமலை கடல் மட்டத்துலேருந்து 1500 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இப்போ மகாராஜா மெட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகும் பாதையெல்லாம் இந்த மலையாறு நம்மளை தொடர்ந்து ரசிக்க வைக்கும். இந்த மணநாட்டிலேருந்து இங்கே தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு வழியாக மகாராஜா மெட்டுக்கு வந்துட்டோம். இந்த மெட்டு ஒரு இளையராஜா மெட்டு மாதிரியே ஒரு இசையை போடுது, ஏன்னா அவ்வளோ காற்று. நம்ம கைடு நம்மளை பயங்கரமாக என்ஜாய் பண்ண வச்சு அவரும் ரிஸ்க் எடுக்கிறாரு பாருங்கள். இந்த மெட்டு வெறும் சைட் சீயிங் ஸ்பாட் தான். ஒரு அருமையான முழு இயற்கை தளத்தை வாட்ச் பண்ணலாம் இங்கே. இந்த சிலை கோயில் கண்ணகி உடையது. இங்கே மலைவாழ் மக்கள் கண்ணகியை தெய்வமாக வழிபடுறாங்க. நம்ம கைடு வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரிஸ்கி பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். பள்ளத்தாக்கு காற்று நம்மளை மேல் நோக்கி தள்ளும், அதனால் எனக்கு பயம்.
time we spent together. In our prime we were birds of a feather, different kind. நம்ம ரிஸ்க்லாம் எப்போ ரிஸ்க்ல மட்டும்தான் எடுப்போம். Cut the cord that kept us connected, blacking out the mirror where your light once reflected all of the love from up above. We used to feel like a glow. கைடு கிட்ட கேட்டேன், வீடுலாம் ஏன் ஒரே கலரா இந்த கலர் இருக்குன்னு. அவரு மிருகங்களுக்காகவும் இயற்கைக்காகவும் சொன்னாரு. அதாவது அனிமல்ஸ் பார்க்கும்போது அந்த கண்களுக்கு ஒரு எதிர்வினை கலரா இது தெரியாம இருக்கணும், இயற்கை ஒத்து போன ஒரு கலரா இருக்கணும் அவர் சொன்னாரு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹோம் ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். இந்த ஹோம் ஸ்டேவே ஒரு நைட் த்ரில்லிங் பிளேஸ். ஏன்னா இங்கே யானை புலி காட்டு எருமெல்லாம் நடமாடும். இந்த லொக்கேஷன் அண்ட் கைட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மொத்தமாகவே இந்த ஏரியாவுக்கு 5,005 பேருக்கு ஆயிடுச்சு. கைடு தனிப்பட்ட முறையில் நம்மளை டிமாண்ட் பண்ணலை, நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவரோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து மூணாறு கிளம்பிட்டோம். Cut the cord that kept us connected, blacking out the mirror where your light once reflected all of the love from up above. We used to feel like a glow. ஒரு ஒன் டே ஸ்டேக்கு அருமையான ஒரு பிளேஸ் இந்த மேகமலை. கவர்மெண்ட் அதிகம் பிரபலமடையாத சுற்றுலா தலமாக இதை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு ஒன் டேக்கு பெஸ்ட் பிளேஸாக இது இருக்கும். மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் கேமலை ஸ்டுடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.